அப்டேட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் நாம் மகாபாரதத்தில் பல வகையான கதைகளை கேட்டிருப்போங்க அந்த வகையில் பாண்டவர்கள் ஒவ்வொருவராக தற்கொலை செய்து கொள்ள அவர்கள் செய்த பாவம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாழ்க்கை எப்பொழுதுமே இரண்டு துருவ பாதைகளுக்கு இடையில் பிரிகின்றது ஒரு பாதை அதிகம் பயணித்த பாதையாக இருக்கும் மற்றொரு பாதை குறைவான பயணம் செய்யாத பாதையாக இருக்குங்க பொதுவாக குறைவான பயணம் செய்யாத பாதையில் பயணம் செய்வதே தனி மனிதனின் சிறப்பாகும் அந்த பாதையில் இருக்கும் மேடு பள்ளங்கள் நமக்கு தெரியாது அங்கு நம்மை வழிநடத்தவும் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த உண்மையை உணர்ந்த மாபெரும் இதிகாசமான மகாபாரதத்தில் ஒரு அழகிய கதை உள்ளதுங்க இந்த கதை பாண்டவர்கள் குருசேஸ்திர போரில் வெற்றி பெற்ற பிறகு மேற்கொண்ட அவர்களின் இறுதி பயணத்தின் போது நடந்தது ஆகும் எனவே இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்குங்க அதனால வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பாண்டவர்களின் இறுதி பயணம் மகாபாரத போரில் வெற்றி பெற்ற பிறகு பாண்டவர்கள் தங்களின் ராஜ்யத்தை துறந்து சொர்க்கத்தை நோக்கி தங்களின் இறுதி பயணத்தை மேற்கொண்டனர் பயணத்தின் இறுதியில் அவர்கள் ஒரு மலையில் ஏறும்போது முதலில் பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டன் அவர்களை வழிநடத்தினார் அவரை தொடர்ந்து பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் மற்றும் திரௌபதி சென்றனர் அவர்களை பின்தொடர்ந்து ஒரு நாயும் சென்றது மலையிலிருந்து முதலில் விழுந்தது திரௌபதிதான் பீமன் ஏன் திரௌபதி முதலில் இறந்தார் என்று யுதிஷ்டனிடம் கேட்டார் அவர் புனித மற்றவளா அல்லது நல்ல இதயம் கொண்டவள் இல்லையா என்று கேட்டார் அதற்கு யுதிஷ்டர் அவள் மற்றவர்களை விட அர்ஜுனன் மீது அதிக பிணைப்பு கொண்டிருந்தாள் அதுதான் அவள் செய்த பாவம் என்று விளக்கினார் அடுத்ததாக மலையிலிருந்து கீழே விழுந்தது சகாதேவன் சகாதேவன் ஏன் மரணமடைந்தான் என்று பீமன் கேட்டார் அதுக்கு யுதிஷ்டர் சகாதேவன் தனது ஞானத்தின் மீது அதிக கர்வம் கொண்டிருந்தான் அந்த ஆணவம்தான் அவனது மரணத்திற்கு காரணம் என்று கூறினார் சகாதேவனை தொடர்ந்து நகுலன் தன் உயிரை மாய்த்து கொண்டான் அவனது மரணத்திற்கு காரணமாக யுதிஷ்டர் கூறியது நகுலன் தன்னுடைய அழகின் மீதும் வசீகரம் மீதும் அதிக தற்பெருமை கொண்டவனாக இருந்தான் அதுதான் அவனது மரணத்திற்கு காரணமாக அமைந்ததாம் அதன் பிறகு அர்ஜுனன் தனது உயிரை மாய்த்து கொண்டான் பீமன் அழுது கொண்டே அர்ஜுனன் செய்த தவறு என்ன என்று கேட்டார் அதற்கு யுதிஷ்டர் அர்ஜுனன் புத்திசாலியாகவும் வீரத்தில் சிறந்தவனாகவும் இருந்தான் ஆனால் அவன் அதீத தன்னம்பிக்கையுடன் இருந்தான் அதுதான் அவன் மரணத்திற்கு காரணம் என்று கூறினார் தனது சகோதரர்கள் இறந்ததைக் கண்டு துக்கம் தாளாத பீமன் தானும் விழுந்து உயிரை விட்டான் அப்போது யுதிஷ்டர் தனக்குத்தானே கொண்டார் பீமன் தனது உடல் வலிமை மீது அதிக பெருமிதம் கொண்டிருந்தான் மேலும் அதிகம் சாப்பிடுபவனாகவும் இருந்தான் அதுதான் அவன் மரணத்திற்கு காரணமாக அமைந்தது என்று கூறி கொண்டார் இறுதியாக யுதிஷ்டனும் அவர்கள் உடன் வந்த நாயும் மீதமிருந்தனர் இவர்கள் இருவரும் குதித்து உயிரை விட எத்தனித்த போது மலையின் உச்சியில் இந்திரன் தனது ரதத்தில் வந்து யுதிஷ்டனின் குணங்களை புகழ்ந்து அவரை தன்னுடன் சொர்க்கத்திற்கு வரும்படி அழைத்தார் யுதிஷ்டன் இந்திரன் கூறியதை கேட்டு அவ்வளவாக மகிழ்ச்சி கொள்ளவில்லை அவர் இந்திரனிடம் ஒரு நிபந்தனையை முன்வைத்தார் நாயும் என்னுடன் சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்று அவர் கூறினார் யுதிஷ்டன் விதித்த நிபந்தனைக்கு இந்திரன் மறுப்பு தெரிவித்தார் இது நடக்க சாத்தியமில்லை என்று இந்திரன் கூறினார் மேலும் அனைவராலும் சொர்க்கத்திற்கு வந்துவிட முடியாது இந்த நாய் வயதானதாகவும் பலவீனமானதாகவும் இருக்கின்றது என்று கூறினார் இந்திரனின் பதிலை கேட்ட யுதிஷ்டன் அப்படியெனில் நானும் சொர்க்கத்திற்கு வர விரும்பவில்லை என்று கூறினார் நாய் எனக்கு பூமியில் நன்றியுள்ள துணையாக இருந்தது என்னால் அதனை விட்டு வர இயலாது என் உதவியை நாடி எனக்கு நிபந்தனையற்ற அன்பை கொடுத்தது உண்மையான அன்பிற்கு முன்னால் சொர்க்கத்தின் சுகங்கள் ஒன்றும் பெரிதல்ல என்று கூறினார் தனது உடன் மரணத்தைப் மரணத்தை பார்த்த யுதிஷ்டர் தனது நாயை இழக்க வேண்டும் என்ற எண்ணம் நெருங்கிய போது மேலும் உணர்ச்சிவசப்பட்டார் மேலும் இதனை நான் கைவிடுவதற்கு இது எதுவும் செய்யவில்லை மேலும் இதே மனைவி மற்றும் சகோதரர்களைப் போல பலவீனம் எதையும் கொண்டிருக்கவில்லை எனவே இதற்கு சொர்க்கம் செல்ல தகுதி இல்லை என்றால் எனக்கும் தேவையில்லை என்று கூறி சொர்க்கம் செல்லும் வாய்ப்பை நிராகரித்தார் யுதிஷ்டரை நிறுத்திய இந்திரன் உன்னை போல தகுதிகள் யாருக்கும் இல்லை நீ வாழ்க்கையின் தார்மீக சோதனையை வென்றுவிட்டாய் இந்த நாய்தான் தர்மத்தின் கடவுள் அதனை பிரதிபலிப்பது நீ என்று கூறினார் யுதிஷ்டனுடன் இருந்த நாய் இப்போது தர்மத்தின் கடவுளாக உண்மையான உருவத்திற்கு மாறியது யுதிஷ்டனை அவரின் குணத்திற்காகவும் சரியான நடத்தைக்காகவும் அர்ப்பணிப்புக்காகவும் பாராட்டினார் அதன்பின் இருவரும் சொர்க்கத்திற்கு சென்றனர் வழிநடத்த யாரும் இல்லை என்றாலும் யாரும் செல்லாத பாதையில் பயணிப்பதே இறுதியில் வெற்றியை தரும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது இப்படியாக இவர்களின் இறுதி பயணம் இருந்ததாக கூறப்படுதுங்க மேலும் மகாபாரத போர் உலக மக்களின் நன்மைக்காக வாசுதேவ கிருஷ்ணர் தலைமையில் பாண்டவர்களும் கௌரவர்களும் நடத்தியது இதில் எண்ணற்றோரின் தியாகத்தாலும் அர்ஜுனன் வீரத்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் சாதுரியத்தாலும் பாண்டவர்கள் கௌரவ சேனையை வெற்றி கொண்டு பூமியில் நீதியை நிலைநாட்டினார்கள் ஆனால் அதற்கு அவர்கள் கொடுத்த விலை மிக பெரியது எதிரிகளாயிருந்தாலும் நூறு கௌரவ சகோதரர்கள் ஒரே தங்கையின் கணவன் இளம் பஞ்ச பாண்டவர்கள் பிதாமகர் பீஸ்மர் குரு துரோணாச்சாரியார் மூத்த சகோதரர் கர்ணன் அனைத்திற்கும் மேலாக அன்பு புதல்வன் அபிமன்யு என அனைவரையும் இழந்து வென்ற ராஜ்யத்தை ஆள்வதில் என்ன மகிழ்ச்சி இருந்துவிட போகின்றது பாண்டவர்களுக்கு போரில் தன் அனைத்து மகன்களையும் இழந்த காந்தாரி அதற்கு காரணமாய் அமைந்த கிருஷ்ணருக்கு முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பின் அவரின் யாதவ இனம் அடியோடு அழியும் கிருஷ்ணரும் மரணிப்பார் என்று சாபமிட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த பாண்டவர்களை தன் முடிவும் இந்த உலக நன்மைக்கு அவசியம் என்பதை உணர்ந்த கிருஷ்ணர் அமைதிப்படுத்தினார் துவாரகையை விட்டு பிரிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதால் யுதிஷ்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்துவிட்டு அஸ்தினாபுரத்திலிருந்து விடைபெற்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்தை விட்டு சென்ற பின் யுதிஷ்டனும் நல்லாட்சி புரிந்து வந்தார் முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பின் காந்தாரியின் சாபம் பளித்தது சுகபோக வாழ்க்கையில் மூழ்கிய துவாரகை மக்கள் தங்களுக்குள்ளேயே ஏற்பட்ட கலகத்தால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு இருந்தனர் தன்னுடைய இனம் தன் கண்முன்னே முன்னே அழிவதை பார்த்த கிருஷ்ணர் மனம் நொந்து வனத்திற்குள் சென்றார் அங்கே ஜரா என்னும் வேடன் மான் என நினைத்து எய்த அம்பு கிருஷ்ணரின் பாதத்தை தாக்கி அவரின் உயிரை பறித்தது கிருஷ்ணரின் மரண செய்தியை கேட்டு துடிதுடித்த பாண்டவர்கள் நாடாளும் ஆசையை துறந்து சோகத்தில் வாடினர் அப்போது அங்கு வந்த வியாசர் பாண்டவர்கள் பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும் அவர்கள் பூமியை விட்டு கிளம்ப வேண்டிய காலம் வந்துவிட்டதால் இமயமலையை நோக்கி செல்லும்படியும் கூறி சென்றார் பாண்டவர்களும் வியாசரின் சொல்லுக்கிணங்க அபிமன்யுவின் மகன் பரிசுத்திற்கு முடிசூட்டிவிட்டு துறவரம் பூண்டு இமயமலை நோக்கி பயணத்தை தொடங்கினர் பாண்டவர்களின் பயணம் முழுவதும் யமதர்மன் நாய் உருவத்தில் அவர்களை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருந்தார் அதற்கு பிறகுதான் இமயமலையை அடைந்த பின் ஒருவர் பின் ஒருவராக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர் பிறகு சொர்க்கத்திற்கு சென்ற தருமன் அங்கு தங்களுடைய சகோதரர்கள் யாரும் இல்லாதது கண்டு அதிர்ச்சியுற்றான் அது மட்டுமில்லாமல் துரியோதனனும் அவனது சகோதரர்களும் சொர்க்கத்தில் இருப்பதைக் கண்டு கோபம் கொண்டான் ஆனால் அவர்களுடன் கர்ணன் சொர்க்கத்தில் இல்லை தனது சகோதரர்கள் எங்கே என யம கேட்டபோது அவர்கள் நரகத்தில் இருப்பதாக பதிலளித்தார் யமதர்மன் கூறிய பதிலை கேட்டு கோபம் கொண்ட தர்மன் அனைத்து அதர்மங்களும் புரிந்த கௌரவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது தர்மத்திற்காக போரிட்ட எனது சகோதரர்கள் ஏன் நரகத்தில் அல்லல் பட வேண்டும் என்று வினவினார் அதற்கு யமதர்மன் அவர்கள் செய்த தவறுகளுக்காக அவர்கள் நரகத்தில் இருப்பதாக கூறியது தர்மனுடைய கோபத்தை மிகவும் அதிகப்படுத்தியது பாரத போருக்கு காரணமான துரியோதனனை விட எனது சகோதரர்கள் என்ன தவறு செய்துவிட்டனர் என்று ஆத்திரத்துடன் கேட்டார் அதற்கு யமதர்மன் திரௌபதி தன் ஐந்து கணவர்களில் அர்ஜுனன் மீது மட்டும் அதிக காதல் கொண்டிருத்தல் நகலனோ தனது அழகின் மீது அளவுக்கு அதிகமான கர்வம் கொண்டிருந்தான் சகாதேவனோ தன் புத்தி கூர்மையை நினைத்து தற்பெருமை கொண்டவன் பீமனோ தன் பலத்தை நினைத்து கர்வம் கொண்டதோடு உணவின் மீது எப்போதும் பேராசை கொண்டிருந்தான் அர்ஜுனன் போரில் கர்ணனை கொன்றான் ஏகலைவன் விரல் வெட்டுகிற காரணமாய் இருந்தான் என காரணங்களை அடக்கிக் கொண்டே போனார் இந்த தவறுகள் அனைத்தும் துரியோதனன் செய்த தவறுகளை விட மிகச் சிறியதுதானே பிறகு ஏன் அவர்கள் செல்லவில்லை என்று கேட்டார் அதற்கு யமதர்மன் காரணம் அவர்கள் அனைவரும் குரு சேஸ்திரத்தில் இருந்தவர்கள் அந்த இடத்தில் தன் சத்திரிய தர்மத்தை கடைபிடித்து இருந்தவர்கள் அனைவரும் வீர சொர்க்கம் அடைவார்கள் என்பது திருமால் வழங்கிய வரம் என்றார் அப்படியென்றால் தன் மூத்த சகோதரன் கர்ணன் ஏன் சொர்க்கத்தில் இல்லை என கேட்டான் தர்மன் கர்ணன் திரௌபதி சபையில் துயிலறியப்பட்ட அவளுக்கு உதவாமல் இருந்தான் மேலும் தன் முழு மனதோடு கர்ணன் போரில் பங்கேற்கவில்லை எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் அவன் உங்களில் யாரையும் கொள்ளவில்லை இது சத்திரிய தர்மத்தை மீறிய செயலாகும் அதனால்தான் அவனும் நரகத்தில் இருக்கிறார் என்று பதிலளித்தார் அப்பொழுது தர்மன் தான் செய்த தவறு என்ன என்று கேட்டபோது பூமியிலிருந்து மேலுலகம் வரும் மனித உணர்வுகளை விட்டுவிட வேண்டும் ஆனால் நீ இங்கே வந்தும் துரியோதனன் மேல் உனக்கு இருக்கும் கோபமும் வெறுப்பும் இன்னும் அப்படியே உள்ளது இதுவே உனது தவறென்று கூறினார் யமதர்மன் தன் தவற்றை உணர்ந்த யுதிஷ்டன் தான் இன்னும் உணர்வுகளுக்கு இருப்பதை நினைத்து வருத்தமுற்றான் தன் மகன் வருத்தப்படுவதைக் கண்ட யமதர்மன் அவர்களின் தவறுகளுக்கு சில காலம் இங்கு இருந்துதான் ஆக வேண்டும் அதன்பின் அவர்களும் சொர்க்கம் வரலாம் என்று கூறினார் தன் தம்பிகளை பிரிய மனமில்லாத தர்மன் அவர்களின் தண்டனை காலம் முடியும் வரை தானும் நரகத்திலேயே இருந்து விடுவதாகவும் தன் தம்பிகளுடன் இருக்கும் இடமே தனக்கு ஸ்வர்க்கம் எனவும் கூறினார் தம்புகளின் மீதான தன் மகனின் பாசத்தை நினைத்து மகிழ்ச்சி கொண்டார் தர்மதேவன் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது யாதெனில் எவரொருவர் கோபத்தை துச்சம் நினைத்து ஒதுக்குகிறாரோ அவரே வாழ்க்கையில் நினைத்ததை அடைய முடியும் என்று நமக்கு கூறுகின்றதுங்க இவ்வாறாக பாண்டவர்கள் ஒவ்வொருவராக தற்கொலை செய்து கொள்ள காரணம் மற்றும் அவர்கள் எதற்காக நரகத்திற்கு சென்றார்கள் என்பதை பற்றியும் பார்த்தோங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ